எல்லோருக்கும் மாலை வணக்கம். எனக்கு பின்னால் சோளம் என்கின்ற விளைச்சலை நண்பர் இருதயராஜ் பயிர் செய்திருக்கிறார். அதை ஆங்கிலத்தில் சோர்கும் என்று சொல்வார்கள். சோர்கும், சோர்கும் என்றால் சோள பயிர்கள். இவை முக்கியமாக மாட்டு தீவனத்திற்காக அவை பயிரிடப்படுகின்றன. இருதயராஜ் பசுமாடுகள், எருது மாடுகள் வைத்திருக்கிறார். அவருக்கு தீவனம் தேவைப்படுகிறது மாடுகளுக்கு. மனிதனுடைய வயிற்றுக்கு மட்டும் உணவு சேர்த்து கொண்டால் போதுமா? கால்நடைகளும் சாப்பிட வேண்டுமே. ஸோ ஆகவே இந்த சோளம் ஒரு காலத்தில் மனிதனுக்கு கூழாக, சோளக்கூழாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த கூழை ஆமாம் சாப்பிடுவோம். ஏரியில் இதில் போவோம், போய் சோளத்தட்டு ஆற்றுக்கு கதிரங்க ஆற்றுன்னு வருவோம். ஆமாம், வான் கோயில் எங்கே பிடிச்சின்னு வருவோம், முட்டை எடுத்துன்னு வருவோம். அப்பெல்லாம் வருஷம் வருஷம் ஏரி ரொம்பிடும். அப்போ வந்து அந்த சோள கதிர்கள் வளர்ந்துருக்கும், மேலே சோளம் இருக்கும், அதை போய் அறுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வருவோம். கடல் மாதிரி தெரியும் ஏரி. ஆமாம், என்னடா அந்த ஏரியா வகுத்து எல்லாம் செடிங்க வச்சுட்டு. ஆமாம், முள்ளு மாறுங்க. ஆமாம், ஏன்னா இந்த சோளம் வச்சு எந்த ஆறு நெல் கொண்டு இருந்தா கூட, மூணு நெல்லா, மூணு நெல், ரெண்டு நெல், மூன்று மாதம் இது தீவனமாக கால்நடைகளுக்கு. கதிரி புயலுக்கு வந்து எஸ் ஸோ இன்றைய தினம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ், அதாவது உலகளாவிய பருப்பு ஆண்டு, தானியங்கள் ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம், 2016. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை இவற்றை அதிகமாக உற்பத்தி செய்ய பரிந்துரை செய்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சோர்கம் அல்லது சோளப்பயிர்கள் அதிகமான நீரை கொள்ளாது, நம்ம தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம விதைச்சி விட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம தண்ணி காட்டினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். அவ்வளவு தூரம் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப் அது. ஸோ அது மட்டும் இல்லை, அது நிலத்திற்கு நைட்ரஜன் வெடியத்தையும் சேர்க்கிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெடியத்தை எடுத்து, நைட்ரஜன் எடுத்து நிலத்துக்கும் கொடுக்கிறது. அதே நேரத்தில் அந்த பயிரும் சேர்த்து கொள்ளுகிறது. அதில் இருக்கக்கூடிய சோளம் விளைகின்ற பொழுது அந்த சோளத்திலையும் நைட்ரஜன் போயிடுது. அந்த மாடுகள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த நைட்ரஜன் அந்த மாட்டிலையும், அந்த சோளத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அதை நாங்கள் பாப்கார்ன்னு சொல்லுவோம், சின்ன பாப்கார்ன். மக்காச்சோளம் இருக்கு இல்லையா? ஆமாம், மக்காச்சோளம் மெய்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, கார்ன், அதே ஃபேமிலி தான் இந்த சோர்கம்ன்றது. இது வந்து சின்ன சின்ன மக்காச்சோளம், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சோளம் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுவும் பாப்கார்ன் செய்யலாம், இதுலேயும் நம்ம பாப்கார்ன் சின்ன சின்னதாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கூழ் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பர். அதுவும் இந்த கோடை காலத்திற்கு நல்லா ஜில்லுன்ட்டு சாப்பிடலாம். தயிர் ஊற்றிக்கிட்டு, தண்ணி ஊற்றி அந்த கூழ் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன மாங்காய் ஊறுகாய் கடித்து சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, பிரமாதம். ஸோ பல்சஸ், தானியங்கள், நவதானியங்கள், முக்கியமாக பருப்பு வகைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அது நமது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டுமில்லை, நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் மிக நல்லது. ஏனென்றால் நீரை அதிகமாக கொள்ளாது, அதோடு ரசாயனங்களும் அதற்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து சாணமும் வேண்டாம், ரசாயனமும் வேணாம், தழையும் வேணாம், புண்ணாக்கும் வேணாம், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆகவே இவை விவசாயிகளுக்கு இடுபொருள் இல்லாமல் செலவில்லாத பயிர். ஸோ அதனால் தான் 2016 ஐக்கிய நாடுகள் விவசாயிகளுக்கு இப்பேற்பட்ட பயிர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமது விவசாயிகளுக்கு, முக்கியமாக இருதயம் ரொம்ப நல்ல விழிப்புணர்வு அடைந்த ஒரு மனிதர், அவர் எல்லா பயிரும் செஞ்சுருக்கார். என்ன இது ஏன் பயிர் செஞ்சுட்டான், உழவுல கூட அதா உழவுல ஸ்பீக்கிங் தெலுங்கு ஐயா, we cultivated pretty much everything, rice Kandulu. And peanuts and what is that, pigeon peas, that is tovara, swaddalu, that is the kambu, that is a pearl corn, adavadu kambu, pearl corn in English, and it is a sorghum and all kinds of pulses, alsandakayalu, ulundu, ulundu, alsandakayalu means karamani, karamani pachai payiru, கொவரை, எல்லாவற்றையும் நாங்கள் பயிர் செஞ்சு, நான் பயிர் செய்யறது எதுவுமே இல்லை. கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி, என்னது இது வெங்காயம், பீன்ஸு, எல்லாமே நான் அவங்க பயிர் செஞ்சு. இந்த வயலில் வந்து சப்போட்டா, மாங்காய், பப்பாயா, ஆரஞ்சு பழம் கூட நாங்கள் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆகவே இந்த நிலத்தில் எல்லாமே விளையக்கூடியது. இயற்கை விவசாயம் செய்கின்ற பொழுது எல்லாமே உடம்புக்கு நல்லது. கடவுள் இவற்றை உற்பத்தி செய்து நல்லா சாப்பிடுங்க, காய் கனிகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் அதிகாரம் 1:29 வசனத்தில்
உங்களுக்கு கனிகளையும் கொட்டைகளையும் பழங்களையும் தானியங்களையும் உணவாக கொடுத்திருக்கிறேன் என்ற கறியை உணவாக சொல்லவே இல்லை. கோழியும் பன்னியும் மாடும் மீனும் இறைச்சி எல்லாம் அவர் நம்ம கொடுக்கவே இல்லை. அவர் கொடுத்தது எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்டு தான். நம்ம தான் தப்பு தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையும் வந்து நிறைய வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிடுவோம். சின்ன வயசுலேருந்து எல்லாம் வெஜிடேரியன் கண்டதை சாப்பிடுவோம். மொச்சக்காய் இருக்கு இல்லையா, மொச்சக்காய், அதாவது அது பேர் ஏசன் பீனன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபீல் பீனன்னு சொல்லுவாங்க, மொச்சை. அந்த மொச்சக்காயை நாங்கள் பக்கத்து வயலெல்லாம் போய் திருடி எடுத்துன்னு வந்து பெரிய ஒரு பானையில் வச்சு அதை கொளுத்தி பல்சஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் பல்சஸ் நல்லா சாப்பிட்டதுனால தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போகிறது கிடையாது, சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் கூட இது மாதிரி ஐட்டத்தை நிறையா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இப்போது ஃப்ரான்சிஸ் லவுதாத்தோ சி இந்த 180வது பத்தியில் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது நீடித்த நிரந்தர உழவாண்மை நாம் செய்ய வேண்டும் என்பது இப்பேற்பட்ட கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டாலே போதும். எல்லோருக்கும் நன்றி, முக்கியமாக எனது நண்பர் இருதயராஜுக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.